அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே இருந்துருச்சு. ஸோ 54 வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கும், 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கும், மொத்தம் 59 வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனுடைய சிலபஸ் பார்க்குற வச்சில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு விதமாக இருக்குது. பேப்பர் 1 பொறுத்த மட்டும் நம்ம வந்து குரூப் 2க்கான மெயின் சிலபஸில் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரி, 80% சொல்ல முடியாது, சயின்ஸ் அண்ட் டெக் வராது. அங்கே மெயின்ஸில் இருக்கக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு, அட்மின், கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த சிலபஸை உருவாக்கியிருக்காங்க. பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப்பு. பேப்பர் 2 பொறுத்த மட்டும் தமிழ் ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கம் மெரிட், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தகுதி தேர்வும் அதுதான், மதிப்பெண்ணுக்கும் அதுதான் எடுத்துக்கிடுவாங்க. 100 கொஸ்டின் ப்ளஸ்ஸு 25 மேக்ஸு, 75 பொது அறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 200 கொஸ்டின், இங்கே ஒரு 200 கொஸ்டின், 400 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அப்ஜெக்டிவ் டைப் தான், எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது உங்களுக்கு. சரியா? ஸோ ஈஸியாக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. இன்னும் அப்ளிகேஷன் டேட் இருக்குது, அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஸோ இதற்கான மாதிரி தேர்வுகள், இலவச மாதிரி தேர்வு, எந்தவித ஃபீஸுமே கிடையாது. நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை 5 பிரான்ச்லேயுமே இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே நடத்த போகிறோம். நம்ம மொத்தம் 17 மாதிரி தேர்வுகளை உள்ளடக்கி தான் இந்த டெஸ்ட்டுக்கான பிளானு. இந்த 17 டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இதனுடைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பேப்பர் 1 சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு, அட்மீனு, அடுத்து ஹியூமன் ரைட்ஸு, கரண்ட் இஷ்யூஸ் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸு. ஸோ இந்த பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். டெய்லி மீன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பேப்பர் 1லேருந்து 100 கொஸ்டின், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின், பொது தமிழ்லேருந்து 25 கொஸ்டின். ஸோ ஒரு டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 150 கொஸ்டின்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னா, பேப்பர் 1லேருந்து 100 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், அடுத்து தமிழ்லேருந்து 25 கொஸ்டின், மொத்தம் 150 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்க போகுது. ஸோ அதுதாங்க. பேப்பர் 2ல வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ், பேப்பர் 2லேயே உங்களுக்கு ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ அடுத்து இதனுடைய முதல் டெஸ்ட் என்றைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4/5/2023 வியாழக்கிழமை முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வர வியாழக்கிழமைலேருந்து இதுக்கான முதல் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரியே பேப்பர் 1ல சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் சில சர்டைன் டாபிக்ஸை மட்டும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் நிறையா இருக்கும். அதில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் மொத்தம் 4 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அட்மின்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட்டு, கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து ஒரு 4 டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு டெஸ்ட்டு, இதனுடைய ஃபுல் மாதிரி தெரு ஒரு டெஸ்ட், மொத்தம் 15 டெஸ்ட்டு இங்கே வந்து கவர் ஆகும். இந்த 15 உங்களுக்கு பேப்பர் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து வரும். ஸோ அதான் நம்ம சோஷியோ எக்கனாமிக்ஸில் 4 டெஸ்ட், 3 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சிலபஸை உடச்சிருப்போம், ஒன்று அதனுடைய ஃபுல் டெஸ்ட்டாக சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கும். அட்மினை பொறுத்த மட்டும் 5 டெஸ்ட்டு, அதில் 4 வந்து சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும், 5 டெஸ்ட்டு அட்மினை ஃபுல்லாக எடுத்து வச்சு வைக்கிற டெஸ்ட்டு. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனில் 4 டெஸ்ட், 3 வந்து சிலபஸை உடச்சிருக்கும், 1 வந்து ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 1 ஃபுல் மாடல் டெஸ்ட், எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ அது படி பார்க்குறப்ப முதல் வந்து சோஷியோ எக்கனாமிக்ஸில் சர்டைன் டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸு, சைல்டு லேபரு, எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆஃப் பாவர்ட்டி, சானிடேஷன், ரூரல் அண்ட் அர்பனு, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃபு, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸு, சிவிசி, லோக் அதாலத்து, ஆம்புட்ஸ்மன், சிஏஜி. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் இடம்பெறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்த மட்டும் சிம்பிளிஃபிகேஷன், ரேஷ்னல் நம்பர்ஸு, ஃப்ராக்ஷன்ஸு. ஸோ இதுக்கான சோர்ஸுமே நமக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்ம பேப்பர் 1 எடுத்துகிட்டிங்கன்னா பேப்பர் 1 எங்கே படிக்கணும், படிக்காமல் எழுத முடியாதுல. ஸோ அதற்கான பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக புக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த புக்கை நம்ம எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம், அப்படின்னு ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். ஸோ அந்த புக்கிலேருந்து 100 கொஸ்டின் இருக்கும். ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்லேயே 3 விதமான மேக்ஸ் புக் போட்டிருப்போம். ஒன்று கொஸ்டின் பேங்க்கு, இன்னொன்று எஸ்சிஆர்டி புக்கு, இன்னொன்று ஆப்டிடியூட் அண்ட் மென்டபிலிட்டி புக்கு. இந்த 3 புக்கில் இருந்து உங்களுக்கான சோர்ஸஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்க்குற பொது தமிழ், பொது தமிழில் சிலபஸ் படி பிரிச்சுட்டு இந்த சிலபஸ் பிரகாரம் 6 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கை நம்ம என்ன பண்ணியாச்சு,
எஸ்சிஆர்டி தமிழ் புக்குனே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எஸ்சிஆர்டி தமிழ் புக் எப்படி இருக்குன்னா, நாலு புக்காக இருக்கும் உங்களுக்கு. பார்ட் ஏ பி சியில் ரெண்டு புக் வரும். இந்த பார்ட் ஏ புக் எடுத்துட்டிங்கன்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம சிலபஸ் பிரகாரம் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அந்த பேஜ் அப்படியே எடுத்து எடுத்து கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய பேஜஸும் கொடுத்துருப்பாங்க எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த எஸ்சிஆர்டி தமிழ் புக்கு, மேக்ஸுக்கு அந்த மூணு புக்கு, சோஷியோ எக்கனாமிக்ஸுக்கு அந்த ஒரு புக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ அந்த புக்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து அந்த சோர்ஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இடம் பெறப்போகுது. இது மொதல் டெஸ்ட். ரெண்டாம் டெஸ்ட் வந்து பார்க்குறப்ப நாலாந்தேதி முடிஞ்சு போச்சு, அஞ்சு ஆறு ரெண்டு நாள் கேப் இருக்கும், அடுத்து ஏழாந்தேதி. இன்னொன்று வந்து பார்த்துக்கிறப்ப எல்லா டெஸ்ட்டும் வியாழன் ஞாயிறு அப்படி தான் வரும். வியாழக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, எல்லா டெஸ்ட்டும் வியாழன் ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ரெண்டாம் டெஸ்ட்டு பார்க்குறப்ப பேப்பர் ஒன்றில் சில சர்டன் டாப்பிக்கு, ஆப்டிடியூட்லேருந்து கொஞ்சம் டாப்பிக்கு, பொது தமிழ்லேருந்து அடுத்த டாபிக் இருக்கும். ஸோ நூறு, இருபத்தஞ்சி, இருபத்தஞ்சி. அதேமாதிரி மூணாம் டெஸ்ட்டு, நாலாம் டெஸ்ட்டு. இப்போ மூணு டெஸ்ட் முடிஞ்சு போச்சு சோஷியோ எக்கனாமிக் இஸ்யூஸில். நாலாம் டெஸ்ட் பார்க்குறப்ப சோஷியோ எக்கனாமிக் இஸ்யூஸில் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். அந்த மூணு இதையும் பிரித்து நம்மளை சிலபஸில் அதை கம்பைன் பண்ணி தான் நாலாம் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஆப்டிடியூடு பொது தமிழ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் பிளான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் நடக்கும், மதியம் பேப்பர் டூ. டிஎன்பிஎஸ்சியில் எப்படி நடக்க போதும், பேப்பர் ஒன் 200 கொஸ்டின், பேப்பர் டூ 200 கொஸ்டின். ஸோ அதுதான் வந்து பார்த்துருக்கோங்க. 25-ஆம் தேதி ஒன்று, 29-ஆம் தேதி ஒன்றும் இருக்குது. ஸோ அந்த 17 டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குதோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஒன்றிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான ஒரு வழிமுறைகளாக இருக்கும். இந்த டெஸ்ட் ஷெடியூல நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.